ஊராட்சி செயலாளர் இல்லாததால் பள்ளப்பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகம் மூடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஒன்றியம் பள்ளப்பாளையம் ஊராட்சியில் 2000 அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே பள்ளப்பாளையம் ஊராட்சிக்கு செயலாளராக நியமிக்கப்பட்ட சரண்யா என்பவர் பல வாரங்களாகவே முறையாக ஊராட்சிக்கு வருவதில்லை. இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ், வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி சுப்பிரமணியத்திடம் முறைப்படி விண்ணப்பம் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற காரணத்தால் இன்று ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரன் ஊராட்சி அலுவலகத்தை பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரன் கூறுகையில், மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊராட்சி செயலாளர் நிரந்தரமாக போடவில்லை என்றால் அனைவரும் ராஜினாமா செய்வோம் என முதலமைச்சர் தனிப்பிரிவு, மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் புகார் கோரிக்கை மனு பதிவு செய்து தபாலில் அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடுமலை அருகே தாழ்த்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் என்பதால் பள்ளப்பாளையம் ஊராட்சிக்கு செயலாளர் நியமனம் செய்வதில் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி அலட்சியம் காட்டுவதாக ஊராட்சி மன்ற தலைவர் புகார் தெரிவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடுமலை ஒன்றும் பள்ளப்பாளையம் ஊராட்சி 2500 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் பொதுமக்கள் வந்து வரி நிலங்கள் தண்ணி வரைக்கும் டெய்லி வந்து போயிட்டுருக்காங்க. செக்ரட்டரி வந்து மாதத்தில் 10 லீவ் போட்டுக்கிறாங்க, உடல்நலம் லீவ் போட்டுக்கிறாங்க, பொதுமக்கள் திரும்பி திரும்பி போயிட்டுருக்காங்க. பல முறை வந்து வட்டாராட்சியாளர் பெட்டிஷன் கொடுத்துட்டு, கலெக்டருக்கும் பெட்டிஷன் கொடுத்தேன், பிடிஇக்கும் பெட்டிஷன் கொடுத்தேன். இதனால் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கவே இல்லை. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினால எனக்கு வந்து எந்த ஒரு இது பண்ணித்தர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப இழிவு நினைக்கிறேன். தரக்குறை வந்து செக்ரட்டரி வந்து மதிக்கிறது இல்லை. லீவ் எடுத்தாலும் பெரிய தர நான் தாழ்த்தப்பட சமயத்தில் எந்த ஒரு இதுவும் பண்ணுறது இல்லைங்க. அதனால் செக்ரட்டரி வந்து உடனே வேறு செக்ரட்டரி மாற்றணும். பல பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், மாவட்ட ஜாத்தியம் கொடுத்துருக்கேன், பிடிஎட்டு கொடுத்துருக்கேன், எந்த ஒரு இதுவும் இல்லை. பிடிஎம் வந்து நான் தாழ்த்தப்பட்ட சமயத்தில் எந்த ஒரு இதுவும் என்னை கண்டுக்கிறது இல்லைங்க. இதனால் வரைக்கும் எந்த ஒரு வாரமாச்சு செக்ரட்டரிக்கு வந்து எந்த ஒரு இது தவிர எனக்கு சொல்லவே இல்லைங்க. செக்ரட்டரி வந்து மாற்றி தெரியலனா இப்போ பொதுமக்களை திரட்டி மாவட்ட ஆட்சியை சந்திக்கலாம்னு இருக்கணும். 2-3 நாளில் வந்து பொதுமக்களை திரட்டி ஒரு 500 பேர் திரட்டி மாவட்ட ஆட்சியில் சந்திக்கலாம்னு இருக்கோம். செக்ரட்டரி மாற்றி இருந்தால் தான் இது ஒரு பிரச்சனையை முடியுங்க. இல்லை தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது.